நண்பர்களே, சிவன் பார்வதிக்கு சொல்லக்கூடிய 11வது சூத்திரம் என்னவென்றால், உவாய் உணர்வுகளையும் உனக்கு இருக்கக்கூடிய அனைத்து உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் அடக்கிக்கொள், அந்த கதவுகளை அடைத்துக்கொள். எப்பொழுது நீ ஒரு எறும்பு உன்னுடைய உடம்பிலே ஊறுவதை போல உணரும் பொழுது என்று சிவா பார்வதியிடம் சொல்லி, அதற்கப்புறம் என்று சொல்லி நிறுத்தி விடுகிறார். அதற்கப்புறம் என்று சொல்லி அதற்கு விளக்கம் கொடுக்கும் பொழுது, உடலில் வேதனை, வலி, சந்தோஷம், மகிழ்ச்சி உணர்வுகளின் உற்சாகத்திலையும் உன்னுடைய உடல் தன் கட்டுப்பாட்டிற்குள் இல்லாத பொழுது ஐ உணர்வுகளையும் கட்டுப்படுத்திக்கொள் என்று சொல்கிறார். இந்த ஐ உணர்வுகளை எப்படி கட்டுப்படுத்துவது என்று சொல்லும் பொழுது சிவா சொல்கிறார், இழுத்த மூச்சு உள்ளுக்குள்ளேயே இருக்கட்டும், வெளியே விடாதே, மூச்சை அடக்கிக்கொள். உன்னுடைய மூச்சை அடக்கும் பொழுது உன் உணர்வுகள் அடங்கிவிடும், சிந்தனைகள் வராது. அல்லது விட்ட மூச்சை மறுபடியும் எடுக்காமல் அப்படியே விட்டுவிடு, கொஞ்ச நேரம் இருந்துப்பார், உணர்வுகளுக்கு எந்த வேலையும் இல்லை, சிந்தனைகளுக்கு எந்த வேலையும் இல்லை. மேலும் சொல்கிறார், உடலை கல்லை போன்று நினைத்துக்கொள், கல் அசையுமா அசையாது. நீ கல்லாக நீ நினைக்கும் பொழுது ஒரு அரை மணி நேரத்திலே உன் கையை அசைக்க முயற்சிக்கும் பொழுது கை அசையாது, கண்களை திறக்க முற்படும் பொழுது கண்கள் திறக்காது, பேச வேண்டும் என்று நினைக்கும் பொழுது வாய் பேச முடியாது. உடல்நிலை சரியில்லாத நேரத்திலே கை கால்களை அசைக்க முடியாத படுத்த படுக்கையாக இருக்கும் பொழுது, ஒரு கல்லாக நினைத்து கொள்ளும் பொழுது, அல்லது நல்ல நிலையில் இருக்கும் பொழுதும் இப்படி நினைத்து கொள்ளும் பொழுது உலகம் மறைக்கப்படுகிறது. உலகத்துக்கு உலகம் உனக்கும் உலகத்திற்கும் சம்பந்தம் இல்லாதது போல உணர்கிறாய். கூடிய விரைவில் இந்த உடம்பும் உனக்கு சம்பந்தம் இல்லாதது, இந்த உடலும் உலகிற்கு சொந்தமானது போன்று உணர்கிறாய். அதற்கு அடுத்ததாக நீ உணரக்கூடியது உன்னுடைய மத்திய கான்சியஸ்னஸ் என்று சொல்லக்கூடிய உன் ஆன்ம நிலையிலிருந்து பார்க்கிறாய் அனைத்தையும். இதன் இதுவரைக்கும் நீ பார்த்து கொண்டிருக்கக்கூடியது அனைத்தும் உன் உடல் மூலமாக பார்த்து கொண்டிருந்தாய், ஐ உணர்வுகள் மூலமாக பார்த்து கொண்டிருந்தாய். ஐ உணர்வுகள் மறைந்தவுடன் உன்னுடைய ஆன்ம ரீதியாக பார்க்கும் பொழுது மிகப்பெரிய சக்திவானாக மாறிவிடுகிறாய். இந்த சூத்திரத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது முன்னால் நீ எப்படி இருந்தாயோ அதை போன்று இல்லை, புதிய மனிதனாக உருவெடுத்திருக்கிறாய், புதிய மனிதனாக பிறப்பெடுத்திருக்கிறாய். ஸோ இந்த 11வது சூத்திரம் மிக மிக முக்கியமானது. உணர்வுகள், உணர்ச்சிகள் இவைகளெல்லாம் இந்த உடல் அனுபவிக்கக்கூடிய சில விஷயங்களை ஒழிய உன் ஆன்மாவிற்கும் இதற்கும் எந்த விதமான ஒரு சம்பந்தம் இல்லை. ஆன்ம ரீதியாக மையத்திலிருந்து பார்க்கும் பொழுது இவைகளெல்லாம் ஒரு பிரம்மையாகவும் ஒரு மாயையாகவும் இருக்கும். அனைத்து உணர்வுகளையும் உன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடியும். ஸோ உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்தும் பொழுது அங்கே சமுதாயத்திலே சண்டை, சச்சரவுகள், போர், பகைமை எதுவும் இருக்காது. ஒரு அமைதியின் நிலையை நீ அடைந்து விடுவாய். இது ஒரு மோட்சத்தினுடைய ஒரு வழி என்று சொல்கிறார். தேங்க்யூ. ஸோ நண்பர்களே, சிவசூத்திரம் 12வது டெக்னிக்கில் சொல்கிறாரு, உடம்புல சந்தோஷமாக இருக்கும் பொழுது உடம்பு காற்று போல இருக்கிறது, சோகமாக இருக்கும் பொழுது உடம்பு கனமாக இருக்கிறது. ஸோ இந்த கனம், இந்த காற்று போன்ற இருக்கிறது, உடம்பு கனமில்லாமல் நினைத்து கொள்ளும் பொழுது நீங்கள் உள்ள ஆன்ம ரீதியாக போகிறீர்கள். தியான பயிற்சி மூலமாகத்தான் உடம்புக்குள்ளே சென்று அந்த ஆன்மாவை நீங்கள் நுகர அறிய முடியும். ஆன்ம சக்தி என்பது மிக பிரமாதமான சக்தி, உடல் என்பது அது அழியக்கூடியது. ஆகையால் தான் உடம்பிலிருந்து ஒன்று வெளியே போகும் பொழுது அது கனம் இருக்கிறதா இல்லையா என்று பார்ப்பார்கள். செத்த உடம்பில், செத்த உடம்பில் இறந்தவுடன் பார்க்கும் பொழுது அந்த எடை ஏறாது அல்லது இறங்குமா என்று தீவிர ஆராய்ச்சி செய்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இறந்தவுடன் உடம்பிலே கனம் ஏறுகிறது. அப்போ உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மா நீ என்பது எடையில்லாத ஒன்று. அப்போ நீ அந்த எடையில்லாதவன் என்று நினைக்கும் பொழுது இந்த உடம்பை மறந்து விடுகிறாய். அப்போ உடம்பு கனமாக இருக்கிறது எப்பொழுது என்று பார்க்கும் பொழுது, சதா லட்சியம், சதா நீ, உன்னுடைய ஈகோ என்று சொல்லக்கூடிய
ஆசா பாசங்களில் இருக்கும் பொழுது அந்த உடம்பு எடையுடன் தோன்றுகிறது. ஆனால் இந்த ஆசை பாசங்கள் லட்சியங்கள் எதுவும் இல்லாமல் இயற்கையாக நீ செய்யக்கூடிய வேலையை ஆன்மசக்தியாக செய்யும் பொழுது இப்பொழுது நீ செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலை அதைவிட 100 மடங்கு அதிகமாக சக்தி வாய்ந்ததாக உன்னால் செய்ய முடியும் என்று சிவபுராணத்திலே 12வது சூத்திரத்திலே சொல்கிறார். மக்கள் இனம், மொழி, நாடு இவைகளை கடந்து உடம்பால் வேறுபட்டவர்களாக இருக்கலாம், நிறத்தால் வேறுபட்டவர்களாக இருக்கலாம், மொழியாலும் மதத்தாலும், ஆனால் ஆன்ம ரீதியாக உலகத்தில் இருக்க அனைத்து மக்களும் ஒன்றே என்று சொல்கிறார் சிவன் பார்வதியிடம். ஸோ இன்று முதல் தியான பயிற்சி மூலமாக உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த ஆன்ம சக்தியை உணர்ந்து கொள்ளுங்கள். வெறும் உடல் மட்டுமே நீ என்ற அடையாளத்தை மறந்துவிடு. உடல் மட்டுமே நீ என்று அடையாளம் காண்பிக்கும் பொழுது அங்கே சோகங்கள், துக்கங்கள், தோல்விகள், ஏக்கங்கள் ஆக பல விஷயங்கள், பல எதிர்மறையான விஷயங்கள் வந்து உன் மனதை நோகடித்து கொண்டிருக்கும். அது ஒரு சிறிய உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். பெரிய உலகத்தில் வரும்பொழுது ஆன்ம ரீதியாக உள்ளே சென்றுவிடு. நன்றி. ஸோ நண்பர்களே, சிவசூத்திரத்தினுடைய 13வது சூத்திரம் என்னவென்றால், இவர் சொல்கிறார், சிவன் பார்வதியிடம் சொல்கிறார், இரண்டு விதமான தவங்கள் இருக்கிறது. ஒன்று உள்ளுக்குள்ளே ஆள் மனதிலே சென்று தவ நிலையில் இருப்பது, இன்னொன்று வெளியிலே இருந்து தவம் செய்வது, கண்களை திறந்து. இப்போ வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள், சகஜமாக பேசுபவர்கள், அவர்களுக்கு இந்த வெளி தவம் என்று சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட்டை நினைத்து கொள்ளுங்கள், அதையே பார்த்து கொண்டிருங்கள் கண் இமைகளை மூடாமல். அப்போ என்னாகுது, உலகமே அந்த பாயிண்ட் என்று நீங்கள் நினைத்து அதை பார்க்கும் பொழுது நன்றாக கவனம் செலுத்தும் போது அந்த பாயிண்ட் மறைந்து விடுகிறது, உன்னுடைய மனது அலைப்பாய்வது நிறுத்தப்படுகிறது என்று சொல்கிறார். மனதினுடைய தன்மை என்று என்ன என்று பார்த்தீர்கள் என்றால், அது அலைந்து கொண்டிருக்கும், ஒன்றை நினைக்கும், அடுத்ததுக்கு போகும், அடுத்ததுக்கு செல்லும். இந்த மனது என்பது அலைப்பாயக்கூடியது. அது மனதை நிறுத்தும் பொழுது உன்னுடைய தெய்வீக தன்மையை அறிகிறாய், அறிந்து கொள்கிறாய். மனதை நிறுத்த முடியுமா? அதை உன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியுமா? மிக மிக கடினமான வேலை என்று மேற்கத்தியர்கள் நினைக்கிறார்கள், நமக்குள் பலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், ஆண்டாண்டு காலமாக ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். மனதை கட்டுப்பட்டு அறிந்து கொண்டால் மனோதத்துவ ஆஸ்பத்திரிகள் தேவையில்லை, எந்த விதமான சிகிச்சைகளும் தேவையில்லை. உடலும் மனதும் ஆரோக்கியமாக இருப்பதற்காக மனதை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். இதற்காக இரண்டு தவங்கள், ஒன்று வெளிதவம். உள் தவம் என்று பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்த உலகமே 5 நிறங்களில் அடக்கிக்கொள். ஒரு மயிலினுடைய தோகையில் வரக்கூடிய அந்த நிறத்தை நினைத்துக்கொள். அதெல்லாம் ஒரு நிறமாக கலந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை மட்டும் நினைத்துக்கொள். உலகமே அதுதான் அந்த பாயிண்ட் என்று, அந்த பாயிண்டில் இமேஜினேஷன் என்று சொல்லக்கூடிய கற்பனை பண்ணிப்பார். அதில் தீவிரமாக கவனம் செலுத்த 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 என்ன ஆகிவிடுகிறது என்று பார்த்தீர்கள் என்றால், உலகம் மறைந்து விடுகிறது, மனது நின்று விடுகிறது, நீ யார் என்று அறியக்கூடிய சக்தியை பெறுகிறாய். அப்போ உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அந்த தெய்வீக சக்தியானது அதுதான் உன்னையும் இந்த அந்த ஆகாசத்தையும் இணைக்கிறது, உன்னையும் சூரியனையும் இணைக்கிறது. நீ நினைப்பது போல ஒரு சாதாரண பிறவி இல்லை. நீ ஒரு இந்தியன், தமிழன், இந்த ஜாதி, இந்த மதம், எனக்கு இது தெரியும், அது தெரியும், அறியாத விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஒரு சில புஸ்தக படிப்பும் ஒரு சில லட்சங்களும் சம்பாதிப்பதனால் நீ பெரிய மனிதன் ஆகிவிட மாட்டாய். உன்னை நீயே அறிந்து கொள்ளும் பொழுதுதான் உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரனாக நீ இருக்கிறாய். பணம் முக்கியமில்லை, உன்னை நீ அறிந்து கொள். உலகத்திலேயே அமெரிக்கர்கள் இந்தியாவிற்கு வந்தார், ஒரு மிகப்பெரிய தத்துவ ஞானி. அவர் உலகத்தில் தன்னைத்தானே அறிந்த மனிதன் யார் என்று தேடிக்கொண்டிருந்தார். ரமண மகரிஷி என்று சொன்னார்கள், திருவண்ணாமலையிலே தங்கியிருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. அவர் திரும்பி சென்று விட்டார். உலகத்திலே தன்னைத்தானே அறிந்த ஒரு மனிதன் யார் என்று பார்க்கும் பொழுது ரமண மகரிஷி ஒருவர் தான் என்று எல்லா இடத்திலும் கேட்டிருக்கார், விசாரித்திருக்கிறார், திருவண்ணாமலையில் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஆனால் இவர் சென்று விட்டார். ஏன் சென்று விட்டார்? தன்னைத்தானே அறிந்த ஒரு மனிதனை பார்க்கக்கூடிய தைரியம் எனக்கு இல்லை என்று மிகப்பெரிய ஒரு தத்துவ ஞானி அமெரிக்காவில் அவர் சொன்னார். அதே போன்று தன்னைத்தானே அறிவதென்பது சாதனைகளில் மிகப்பெரிய சாதனை. இதற்கு பல தவங்களை சிவன் சொல்லியிருக்கிறார். மொத்தம் 12 தவங்களை நாம் செய்து முடித்திருக்கிறோம். 13வது தவத்தை நாம் பார்த்தோம். இந்த தவத்தின் மூலமாக உள்
மனதிலே சென்று நீ யார் என்று அறிகிறாய். வெளி இரண்டு வகையான தவம், வெளிதவம் உள்தவம், இந்த ரெண்டு தவங்களிலும் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். ஸோ தேங்க்யூ வெரி மச். இதன் மூலமாக நீங்கள் தினமும் பயிற்சிகளை செய்து கொள்ளுங்கள். 13வது தவம் த மயில் தோகை, அதனுடைய நிறம், அல்லது வெளியே ஒரு துவாரம், அதிலே கவனம் செலுத்து. கவனம் செலுத்த செலுத்த உலகம் மறைந்து விடுகிறது. உலகம் மறைய மறைய உன் மனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படுகிறது. நீ யார் என்று அறிந்து கொள்கிறாய். தேங்க்யூ. அன்பான நண்பர்களே, நாம் சிவசூத்திரத்தினுடைய 16வது சூத்திரத்தை பார்க்கிறோம். இங்கே பார்வதி சொல்கிறார், சிவன் சொல்கிறார், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யார் என்று சொன்னால், இதயத்தின் மூலமாக அனைத்து உணர்வுகளையும் பெறக்கூடியவர்கள். இது தாமரையினுடைய மத்திய பகுதிக்கு செல்வது போல. இங்கே தாமரை என்பதை இதயத்தை சொல்கிறார், அதனுடைய இதழ்களை ஐ உணர்வுகளை சொல்கிறார். மனிதன் இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் இதயம் இதயம் சார்ந்தவன், மூளை சார்ந்தவன் என்று இரண்டாக பிரிக்கப்படுகிறது. அந்தைய காலத்திலே இதயம் சார்ந்த மனிதர்கள் இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் மூளை சார்ந்த மனிதர்களாக இருக்கிறார்கள். அனைவரும் எவரும் பணம் பொருள் என்றே பழக்கப்பட்டிருக்கிறார்கள். யாரை பார்த்தாலும் அவர்களுடைய அவர்கள் மூலமாக என்ன பலன் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கக்கூடியவர்களை மூளை சார்ந்தவர்கள் என்றும், அன்பை எதிர்பார்த்து பழகக்கூடியவர்களை மனது சம்பந்தப்பட்டவர்கள் என்றும் பிரிக்கிறார் சிவன். தற்காலிகத்தில் பார்த்தீங்கன்னா மூளையை மேம்படுத்துவதற்காக பள்ளிக்கூடங்களிலிருந்து பல்கலைக்கழகம் வரை அனைத்து திட்டங்களும் இருக்கிறது. உலகத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய மிகப்பெரிய ராக்கெட்டுகளும் விமானங்களும் பெரிய பெரிய கட்டிடங்களும் அனைத்தும் இந்த மூளையால் உருவாக்கப்பட்டன. இதே மூளை உலகத்தை அழிக்கக்கூடிய அட்டாமிக் பாம்பும் ஹைட்ரஜன் பாம்பும் கெமிக்கல்ஸும் சுற்றுப்புற சூழ்நிலை பாதிக்கக்கூடிய அனைத்து சுகாதார கேடுகளையும் உருவாக்கி இருக்கிறது இந்த மூளை. இதய வளர்ச்சிக்கு இன்று எங்கும் கல்லூரிகளும் இல்லை, பள்ளிக்கூடங்களும் இல்லை. மனிதன் இதய சார்ந்த நோய்கள், அதாவது இதய நோய் இல்லை, இதயம் சார்ந்த என்றால் அன்பை சார்ந்த அவர்கள் யாரும் இல்லாத ஒரு நிலையை பார்க்கிறோம். கோயிலுக்கு சென்றால் சாமி கும்பிடுவது என்பது இதய சார்ந்த ஒரு பிரச்சனை தவம். ஆனால் அங்கே இதயம் சார்ந்த ஒரு வழிபாடு இல்லை, எதையோ என்று எதிர்பார்த்து தான் செல்கிறார்கள். ஆகையால் இன்று வழிபடுவதற்கும் சாமி கும்பிடுவதற்கும் கூட நம்மால் இயலாத காரியமாக இருக்கிறது. இது சர்ச்சஸ், கிறிஸ்டியானிட்டிலும் சரி, இஸ்லாமிய மதத்திலும் சரி, இந்து மதத்திலும் சரி, இவைகளை பார்க்கிறோம். ஸோ இதற்கு அவர் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை என்ன என்றால், மூச்சை அடக்கிக்கொள், உன்னுடைய ஐ உணர்வுகளும் 7 துவாரங்கள் மூலமாக உன் தலையிலிருந்து அனைத்தையும் அடக்கி கொண்டு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மூச்சை உள் வாங்கிக்கொள். ஒரு நேரம் வரும், இதற்கு மேல் சாவுதான் ஒரு நிலை என்று வரும்பொழுது உன் உடல் துடிக்கும். அந்த துடிப்பிலே அந்த ஐ உணர்வுகளும் இதயத்தில் வந்துவிடுகிறது. உள்ளே வந்து உன்னுடைய விழிப்புணர்வு, கான்ஷியஸ்னஸ் என்று சொல்லக்கூடியது, உடல் முழுக்க பரவி, அந்த இதயம் முழுக்க பரவி வாழ்க்கை என்றால் என்ன என்ற தத்துவத்தை சொல்கிறது. இது எப்படி என்றால், தாமரை வடிவத்திலே இதயம் இருக்கிறது. அதனுடைய 5 இதழ்கள் தான் ஐ உணர்வுகள். அந்த ஐ உணர்வுகளும் இதயத்திலே வந்து விடுகிறது. அது மூளையிலிருந்து இதயத்திற்கு வந்து விடுகிறது. எதை செய்தாலும் இதயபூர்வமாக செய்யும் பொழுது அதிலே ஒரு முழுமையை அடைகிறாய். மூளை சார்ந்து செய்கைகள் செய்யும் பொழுது அது எதிர்காலத்தை சம்பந்தப்பட்டதாக இருக்கும் அல்லது இறந்த காலத்தை சம்பந்தப்பட்டதாக இருக்கும். உன்னை நீயே கேட்டுக்கொள், உன்னை நீயே கேட்டுக்கொள், நீ மூளை சார்ந்தவனா அல்லது இதயம் சார்ந்தவனா என்று. இதயம் சார்ந்தவர்களை எப்படி சொல்வார்கள் என்றால், அவனோ அவளோ அழகாக இருக்கிறார்கள், படித்தவராக இருக்கிறார், வசதியாக இருக்கிறார், ஆதலால் நான் காதலிக்கிறேன் என்று சொல்வார்கள். நான் அவரையோ
அவர்களையோ காதலிக்கிறேன் ஏன் என்று தெரியவில்லை என்று சொல்லக்கூடியவர் இதயபூர்வமானவர்கள். இதயத்திற்கு ஒரு கண் இருக்கிறது, அந்த கண் காரணங்களை பார்க்காது, காரண காரியங்களை பார்க்காது, அது நிகழ்காலத்தில் எதற்கு செய்கிறோம் என்று தெரியாமல் செய்வார்கள். ஸோ இதயம் சார்ந்த கல்வி, இதயம் சார்ந்த படிப்பு, அதைத்தான் சிவன் சொல்கிறார். இந்த தத்துவத்தின் மூலமாக, இந்த இவர் சொல்வது மூலமாக விஞ்ஞான பைரவ தந்திரங்கள் 112 அதில் 16வது தத்துவம் இவர் சொல்வது போல செய்யும் பொழுது தற்காலிகத்திலும் காதல் இருக்கிறது, காதலன் காதலியும் காதலிக்கிறார்கள், அந்த காதல் பார்த்தீர்கள் என்றால் நீண்டு கொண்டு இருக்கிறது, சிலர்களுக்கு 3 மாதங்கள், 6 மாதங்கள், 6 வருடங்கள், ஏன் 20 வருடங்கள் கூட வரும். ஆனால் இதயமும் இதயமும் இருக்கும் பொழுது அது காதல். அந்த இதயத்தை கட்டுப்படுத்துவதற்காக அந்த மூளை வரும் பொழுது, மூளையின் கட்டுப்பாட்டிற்குள் இதயம் வரும் பொழுது அங்கே சண்டை வருகிறது, சச்சரவுகள் வருகிறது, காதலை தொடர விடாது, இதயபூர்வமான உணர்வுகளுக்கு அது தடை விதிக்கிறது. ஸோ இந்த சூத்திரமானது 16வது சூத்திரம் சாவு, அந்த சாவினுடைய நுழைவாயிலில் செல்லும் பொழுது வாழ்க்கையின் இரகசியத்தை அறிந்து கொள்கிறாய். நீ செய்யக்கூடிய செய்கைகள் அனைத்தும் மூளை சம்பந்தமாக நிச்சயமாக இருக்காது, அது இதயபூர்வமாக இருக்கும் என்பது சிவனுடைய சூத்திரம், விஞ்ஞான தந்திர சூத்திரம். இதை நாம் கடைபிடிப்போம். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஜஸ்ட் ஆஸ்க் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், வாட் இஸ் யுவர் ஐடியா ரிகார்டிங், வாட் டு யூ ஃபீல் லைக், யூ ஜஸ்ட் சே த ஐடியாஸ் அண்ட் சீ வாட் டு யூ ஃபீல். When I close my eyes and take breath inside, something is in between two eyes is rounding and go ahead and I follow them. And it looks like I'm skating universe. And it feels very energetic and very happy, brings happiness to me. I'm feeling I'm alone in the universe and traveling all universe. That's all. Okay, so you, what do you feel? According to me, what I feel, when we stop our nose here and mouth, that time our mind will be alert and it will be help us to think, and that is a different experience in my life. That's it. Speak in Hindi also. जब मैं अपनी आंखें बंद की और सांस को बंद किया तो सामने अंधेरा ही अंधेरा था, और मुझे ये करने के बाद बहुत रिलैक्स महसूस हुआ, बहुत अच्छा लग रहा है. नाउ आई एम फीलिंग रिलैक्स. जब मैंने अपनी पांचों ओपनिंग्स, हेड ओपनिंग्स को बंद किया तो एक अलग अनुभव था मेरे लिए. ये एक नया था जो मैंने आज तक पहले कभी ट्राई नहीं किया था. तो ये फर्स्ट टाइम जब मैंने किया तो एक अनोखा अनुभव था मेरे लिए. ये दैट्स ऑल, यही कहना चाहूँगा. ओके, शेयर दिस. You can see. Small child, last. నేను కళ్ళు మూసుకున్నప్పుడు నా కళ్ళకు ఏం కనపడలేదు, ఓన్లీ శూన్యంగా అనిపించింది. బట్ అంటే ఏం తెలియలేదు, ఏం ఆలోచిస్తున్నాను అనేసి ఏం తెలియలేదు. అమ్మాయిని టచ్ చేసినప్పుడు నా శరీరం కొంచెం వైబ్రేషన్గా అనిపించింది. తెలీదు ఎందుకో అలా అనిపించింది. కొంచెం హ్యాపీనెస్గా అనిపించింది టచ్ చేసినప్పుడు.
That's all. Thank you. நாம் கண்களை மூடி நம்முடைய மூச்சை நிறுத்தி ஒரு 5 நிமிடங்களை அதன்படி செய்யும்பொழுது நாம் உலகோடு ஒன்றி இருப்பது போல் தோன்றியது. Siva's 16th Sutra is a good technique. It separates persons in two ways. One is mind-oriented person and another one is heart-oriented persons. When I touched her, I feel that I was a heart-oriented person. Then it is a good mind relaxation technique also. It tells about how to control our breath, and when I control my breath until how can I do, and it shake my body also. That's all. जब मैंने अपने मस्तिष्क के 5 ज्ञानेंद्रियों को बंद किया तो उस समय मुझे सिर्फ अपने मस्तिष्क के जो बेचैनी थी और जो जिन विचारों के कारण हमें मुझे बेचैनी थी वो उनकी उसके आखिरी चरम सीमा तक मैं पहुंचा और उसके बाद जब मैंने सांस लेना आरंभ किया उस समय मैंने पाया कि मेरे मस्तिष्क में जो विचार पहले भरे हुए थे वो रिक्त हो चुके हैं और अब मैं शांति का अनुभव कर सकता हूँ जिसके और उन विचारों का अभाव में अब मैं अपने नए विचारों को फिर से उसमें भर सकता हूँ जो कि अब क्योंकि अब मेरा दिमाग अब रिक्त हो चुका है. थैंक यू. ஆசிரியர் சொன்னது போல எனது 5 அடக்கும் பொழுது நான் இதய துடிப்பை உணர்ந்தேன். அந்த இதய துடிப்பிலே நான் எனது இதயபூர்வமாக வாழ வேண்டும் என்று ஒரு குறிக்கோளை எழுந்தது போல் மனது அமைதியாக இருந்தது. அந்த அமைதியில் நான் உணர்வோடு நான் பார்த்த என் நான் வணங்கும் தெய்வத்தை எனது இதயபூர்வமாக உணர்ந்தேன். When I close all of my sensors, all of my 5 senses, it gives a peaceful and silent mind. I'm just skating in the universe, and there is no all of us, and there is no anybody in front of me. I forget all the worries and tension. I just feel a relaxation, and I thought this is the time to get. And whatever I have did in the past, I forget all these things. And I think about the new future. And when I touch my friends, I think there is a heart, and what heart says, I feel it. That's it. நண்பர்களே, சிவசூத்ரா 17 சொல்லுகிறது, unminding mind, keep mind in center until, அதாவது மனது ஒரே அடியாக ஒரு இடத்திலே சென்று விடுகிறது. கோபமடைந்தால் ஒரே அடியாக கோபமடைகிறாய். அங்கே போய் என்ன நினைக்கிறாய்? மனம் வருந்து இனிமேல் நான் கோபப்பட மாட்டேன் என்று அதனுடைய எல்லைக்கு போகிறாய். கோபமே படமாட்டேன் என்று அங்கே சென்றுவிட்டு மறுபடியும் கோபமடைந்து கொள்கிறாய். ஸோ மனது என்பது ஒரு திசையிலிருந்து ஒரு கோடியிலிருந்து அடுத்த கோடிக்கு போகக்கூடிய ஆற்றல் உள்ளது. மிகவும் கோபமாக இருந்தினால் மிகவும் சாந்தமாக உருவெடுப்பாய், மறுபடியும் மிகவும் கோபக்காரனாக ஆகிவிடுவாய். ஸோ நடுநிலையோடு இல்லாமல் எப்பொழுதும் நீ ஒரு கடைசியிலிருந்து இன்னொரு கடைசிக்கு சென்று கொண்டிருக்கிறாய். சிவசூத்ராவளி 14 பக்கத்தில் சிவன் சொல்கிறார், மூளையை பற்றி மனதை பற்றி கவலைப்படாமல் அது நடுநிலைக்கு கொண்டு வா என்று சொல்கிறார்.
பணம் பணம் என்று பைத்தியக்காரனாக இருப்பான் பணத்திற்கு பின்னாடி. திடீரென்று பணத்தின் மேல் ஒரு வெறுப்பு உண்டாகிவிடும். பணத்தை பற்றியே நினைக்க மாட்டான். இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. முதல் பணத்தின் மேல் வெறியாக இருந்தான், இப்பொழுது பணத்திற்கு எதிராக எதிரியாக இருக்கிறான். பெண்கள் பெண்கள் என்று சதாகாலமும் வெறித்தனமாக இருப்பார்கள். திடீரென்று பெண்களையவே வெறுக்க ஆரம்பிப்பார்கள். பிரம்மச்சாரியாக ஆகிவிடுவார்கள், இல்லாவிட்டால் காட்டுக்கு தவம் செய்ய சென்று விடுவார்கள். ஆனால் அந்த வெறித்தனம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆபரணங்கள் மேல் வெறித்தனம், துணிகள் மேல் வெறித்தனம், திடீரென்று அந்த வெறித்தனம் மறைந்து விடுகிறது, மறுபடியும் அந்த வெறித்தனம் வந்து விடுகிறது. ஆக அந்த வெறித்தனம் என்பது இருந்து கொண்டே இருக்கும். நாம் இதற்கு சிவசூத்ராவில் சொல்லக்கூடிய தத்துவம் என்னென்றால், மனதை நடுநிலைக்கு கொண்டு வா, ஒரு எல்லை கடை கோட்டுக்கு செல்லாதே, நடுநிலையுடன் எல்லாவற்றும் பார். கணவன் மனைவி சண்டையிட்டுக் கொள்கிறார்கள், காலையிலே சண்டையிடுவார்கள், மாலையிலே சேர்ந்து கொள்வார்கள், மறுபடியும் காலையில் சண்டையிடுவார்கள், மாலையில் சேர்ந்து கொள்வார்கள். சண்டையிட்டால்தான் அவர்களுக்கு காதல் வரும், காதல் வந்தால்தான் அவர்களுக்கு சண்டையிடுவார்கள். ஸோ இது வந்து ஒரு சாதாரண எக்ஸ்ட்ரீம். இது மனது நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள், இந்த காதல் சம்பந்தப்பட்ட திருமணங்கள், இவைகளுக்கெல்லாம் இப்பொழுது இப்படியாக இருக்கிறது. ஆனால் உண்மையான நடுநிலையுடன், மனதை நடுநிலையில் வைத்து காதல் செய்யும் பொழுது அந்த காதலிலே காமம் இருக்காது. அந்த காதலிலே மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற நினைப்பு மட்டுமே வரும். நீ கொடுப்பவனாக மாறிவிடுவாய், எடுப்பவனாக இருக்க மாட்டாய், மற்றவர்களை ஒரு பொருளாக பார்க்க மாட்டாய், மற்றவர்களை நீ மனிதனாக பார்ப்பாய். ஸோ இந்த தத்துவம் அன்மைண்டிங் மைண்ட், கீப் இட் இன் சென்டர் அன்டில் என்று லார்ட் ஷிவாஸ் 17th philosophy says, always follow the middle path, never go to the extremes in all your activities, in all your actions, in all your words, in all your behaviors. In the middle, there is no expectations. In the middle, you are not carried away by any emotions. In the middle, it is always positive. There is no negative at all. Only when you are going in for extreme, you experience the opposites. But when you are in the middle, you are never ever going to experience any opposite reactions, because there is no extremes in the middle. Follow the middle path and be successful. Om Namah Shivaya. Thank you very much. And I just ask a few words. What do you understand about this philosophy first? Just 1 minute each. 1 minute each. What do you understand? It is not a meditation. It is something like a scientific explanation. What do you understand by this? Just 1 minute each. Keep in mind in middle, sir. Middle until, don't go to extreme level, don't want anything, and low level. Keep in mind middle level, the life is going normally, sir. The mind should not go to extreme level like pendulum this end to that end. The mind should keep on constant at the middle level, so that the life goes easily. If we concentrate our mind in middle, our life will be peaceful. While traveling in a middle path, we can lead our life in a balanced way. I learned that we have to always in middle, not too much excited to see anything, and not too much very sad, go very sad. Keep always in middle and be normal always. Try to maintain your body language in middle, your mind in middle. That's. I learned that we should concentrate about middle part. We should not go about the beyond extreme
like too much angry and too much happy, it may make sometimes disorder. So we should concentrate in middle part. Everything is extreme or low is bad for us. So I would like to go with middle. Unminding mind, keep in the middle until. We should keep our mind in the middle. In any situation, we should not go to the extreme end of our mind. Being in the middle, we can prosper in our life. We do work or activity or anything, should keep on mind in middle means without going extreme level means we can live in peaceful. In this philosophy, I have understood we should not go extreme level. If you go extreme level, you can't run the life easily. So if you are in the middle, if you are in the middle level, you are in the middle mind, so you can run the life with peaceful. And also you should not get more elation. Whenever if you are so happy, and whenever you are so sad, you should not go in the extreme level. Keep in the middle mind. Thanks. I experienced while keeping my mind in middle, the peace and it's an internal happiness for me. That's all. நண்பர்களே, சிவசூத்ரா 18ல சொல்லக்கூடியது, ஏதோ ஒரு பொருளை உள் அன்புடன் காதலுடன் நோக்கார், வேறு ஒரு பொருளுக்கு மாறாதே. அந்த பொருளை பார்க்கும் பொழுது அந்த பொருளின் மத்தியிலே உனக்கு ஆசீர்வதிக்கப்படுகிறாய். அன்பு, பாசம், நேசம், சந்தோஷம், மகிழ்ச்சி அனைத்தும் கிட்டும் என்று சொல்கிறார். காதலுடன் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார். ஒரு பொருளை பார்க்கும் பொழுது அல்லது ஒரு மனிதரை பார்க்கும் பொழுது அந்த மனிதருக்கோ அந்த பொருளுக்கோ நாம் என்ன செய்தால் அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் என்று நினைப்பது காதல். அந்த பொருள் மூலமாகவோ அந்த மனிதர் மூலமாகவோ நமக்கு என்ன இன்பம் கிடைக்கிறது, சந்தோஷம் கிடைக்கிறது என்பதை நினைப்பது காமம். காதலிலே மற்றவர்களுக்கு நாம் நம்மை நாமே அர்ப்பணிக்கிறோம். காமத்தில் மற்றவர்களை நம் இச்சைக்கு பயன்படுத்துகிறோம். ஸோ இதுவரைக்கும் வாழ்க்கையிலே காமத்துடன் பார்த்திருக்கிறாயா, காதலுடன் பார்த்திருக்கிறாயா? இதுதான் ஒரு கேள்வி. இந்த சூத்திரம் சொல்கிறது, ஏதோ ஒன்றை, ஒரு மனிதரோ ஒரு பொருளோ, ஒரு ஆண் பெண்ணையோ ஒரு பெண் ஆணையோ உண்மையான காதலுடன் பார்க்கும் பொழுது அந்த பெண்ணுக்கோ அந்த ஆணுக்கோ என்ன செய்ய முடியும் அவர்கள் முகத்தை மேலும் சந்தோஷமாக்குவதற்காக என்று நினைப்பது தான் காதல். இந்த காதல் வயப்படும் பொழுது, இது இரண்டு பக்கமும் சேர்ந்து வரும் பொழுது, இரண்டு பேரும் தங்களை தாங்களே மறந்து விடுகிறார்கள். அங்கே இதயங்கள் ஒன்றிணைகிறது. இந்த இதயத்திற்கும் அந்த இதயத்திற்கும் இரண்டு பேரும் மற்றவர்களை பற்றி நினைக்கும் பொழுது அங்கே இரண்டு உருவங்கள் ஒன்றுடன் ஒன்று கலக்கிறது. அந்த கலக்கிற பொழுது அங்கு பேரானந்தத்தை அவர்கள் அடைகிறார்கள். ஆனால் கூடிய விரைவிலே இந்த காதலுடன் இருக்கக்கூடிய தம்பதியினர் மற்றவர்களை பொருளாக பாவிக்கும் பொழுது அங்கே சண்டை வருகிறது. இந்த சண்டையினால் குடும்பம், கணவன் மனைவிக்குள் சொர்க்கமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை நரகமாக மாறிவிடுகிறது. எப்பொழுது நரகமாக மாறிவிடுகிறது என்றால், அந்த ஆண் ஒரு பெண்ணையோ அல்லது பெண் ஒரு ஆணையோ பொருளாக பாவிக்கும் பொழுது, காதலுடன் பார்க்காத பொழுது அங்கே அவர்கள் வாழ்க்கை நரகமாகிவிடுகிறது. இங்கே சிவசூத்ராவில் சொன்னபடி, ஏதோ ஒரு பொருள், ரோஜா மலரை எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த மலரை பார்த்து கொண்டே இருங்கள். அந்த மலருக்கு நாம் மேலும் மேலும் என்ன செய்ய முடியும் என்பதை யோசியுங்கள். அந்த மலரால் நமக்கு என்ன சந்தோஷம் கிடைக்கிறது என்று பார்க்காதீர்கள். இது மலராக இருக்கட்டும் அல்லது ஒரு பெண்ணாக இருக்கட்டும் ஒரு ஆணாக இருக்கட்டும், இப்படி நினைக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய அந்த ஈகோ என்பதை மறந்து விடுகிறீர்கள். இது பொருளுக்கும் மனிதர்களுக்கும் மட்டுமல்ல, கடவுளை வணங்கும் பொழுது
கடவுளிடம் உங்களுக்காக வணங்காதீர்கள், மற்றவர்களுக்காக வணங்குங்கள். இப்படியாக மற்றவர்களின் சந்தோஷத்தை பற்றி நினைக்கும் பொழுது, ஒரு பொருளை பார்க்கும் பொழுது, அன்பாக பார்க்கும் பொழுது, உங்களுடைய ஆன்மாவை மறந்து அவர்களை பற்றியே நினைக்கும் பொழுது, அதன் மத்தியிலே வரக்கூடியது தான் அந்த பேரானந்தம். இதுதான் சிவசூத்ராவின் 18th சூத்திரம். Thank you very much. Okay, my dear friend, just say, what do you understand by this philosophy? Actually, if you see one person, just see with love. You don't expect anything from them. If you expect something from them, it's a lust. You are expecting something physically or sex. If you expect with a lust, it's not a good love. So in this sutra, I understood this: what is love, what we should expect from them. That's it. Okay, what do you understand? You can say. Love to put through. We should not look any person or an object with a lustrous love. We should have a true love in them. We should not expect any object or any kind of some reward for the love we are having in them. We should have a true love in them. We should do work to make them happy. We should not you should not be self-centered for their love. So you should look on some object, but you should not go to another object. In the middle of the object, there is blessing. Thank you. Good. You can see. Put on the mic. If you don't expect some other person, It is good. Okay. Thank you. Okay. So suppose if you expect some other less, there was some problem will come. Okay. Thank you. Good. நண்பர்களே, சிவசூத்திரம் 19th சூத்திரம் என்ன சொல்கிறது என்றால், நாம் கால்களை மடக்கி சம்மணங்கால் இட்டு உட்காரும் பொழுது எப்படி உட்கார வேண்டும் என்கிற ஒரு நிலையை சொல்கிறது. மேலும் உடம்பில் பல பாகங்கள் இருக்கிறது, முன்பாகத்தை மட்டும் பார்க்கிறோம். முன்பாகம் என்றால் என்ன? கை, நெஞ்சு பகுதி, கால் பகுதி எல்லாம். முன்பாகத்தை பின்பகுதியான தண்டு, எந்த தண்டுனா முதுகெலும்பு தண்டை நாம் மறந்துவிட்டோம். பின்புறம் ஆசன பின்புறத்தை மறந்து விடுகிறோம், அதை நாம் கவனிப்பதே இல்லை. காலினுடைய பாதங்கள் காலை முதல் இரவு வரை நடந்து கொண்டே இருந்து அது உணர்ச்சிகள் அற்றதாகி விடுகிறது. அதே போன்று மனிதனுடைய பின்புறம் காலை முதல் இரவு வரை உட்கார்ந்து அதற்கு எந்த விதமான உணர்வுகளோ உணர்ச்சிகளுமோ இன்றி செத்த பிணங்களைப் போன்று நாம் நம் உடம்பை உணர்வற்ற ஒரு உடம்பாக நினைத்து கொண்டு செயல்படுகிறோம். நாம் உணர்வுடையவர்களா உடலால் என்று பார்க்கும் பொழுது இல்லவே இல்லை. அந்த உடல் பகுதி பின்புறம் காலை முதல் இரவு வரை எத்தனையோ வேலை செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு தினமும் ஒரு 15 நிமிடம் அதை நினைத்து அதனுடைய உணர்வுகளை நாம் எழுப்பும் பொழுது அதனுடைய சக்தியை நாம் அறிந்து கொள்கிறோம். இதை அறிவதற்கு என்ன செய்ய வேண்டுமென்றால், முதல் உடம்பிலே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பாகம், உங்கள் கை எடுத்துக்கோங்க, வலது கை அல்லது இடது கை அல்லது வலது கால் இடது கால், தினமும் ஒரு 20 நிமிடம் 30 நிமிடம் அந்த பாகத்தை மட்டும் நினைத்து ஒரு 13 வாரங்கள் நினைக்கும் பொழுது, இந்த வலது கையை பற்றி நினைக்கும் பொழுது 3 வாரம் தினமும் ஒரு 30 நிமிடங்கள் 40 நிமிடங்கள் அதையவே அந்த கையை மட்டும் பார்க்க வேண்டும். உடலில் எந்த பாகம் இருப்பது போல் நினைக்காமல் பார்க்கும் பொழுது அந்த வலது கையினுடைய 21 நாட்கள் கழிந்து பார்க்கும் பொழுது வலது கை புதிதாக ஒரு கை வந்திருப்பது போன்று ஒரு உணர்வை பெறுவாய். அந்த கையினுடைய அசைவுகள்
தாளங்கள் நாளங்கள் இரத்த நாணங்கள் அதில் ஏற்படக்கூடிய வலிகள் வேதனைகள் சந்தோஷங்கள் அனைத்தும் அறிந்து கொள்வாய். ஸோ மூன்று வாரங்கள் கழிந்து பார்க்கும் பொழுது அந்த கை புது கையாக உனக்கு தோன்றுகிறது. அதே போன்று உன்னுடைய பின்புறத்தை மறுபடியும் ஒரு மூன்று வாரங்கள் இந்த கையினுடைய அந்த உணர்வுகளை நீ அறிந்து கொண்ட பொழுது கையோ காலோ ஏதோ ஒரு பாகம் அடுத்ததாக உங்கள் பின்புறத்திற்கு சென்று அதில் தீவிர பயிற்சி ஒரு 21 நாட்கள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு அந்த உணர்வுகள் வந்து விடுகிறது. அந்த உணர்வுகள் வரும் பொழுது உங்களுக்கு அதனுடைய அசைவுகள் அதனுடைய சமப்படுக்கக்கூடிய தன்மை அத்தனையும் அறிந்து கொள்வீர்கள். இப்பொழுது நீங்கள் உட்கார்ந்து கொண்டு சமணங்கால் போட்டு உட்கார்ந்து கொண்டு உங்களுடைய இரண்டு பின்புற பகுதிகள் அது உட்காரும் பொழுது ஒரு பக்கம் அதிக எடையுடன் இருப்பது போன்று உணர்வீர்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் தீவிர பயிற்சி எடுத்தவுடன் அதை எப்படி சமரீதியாக உட்கார்ந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து கொண்டிருப்பீர்கள். இப்படி அறிந்து கொள்ளும் பொழுது நிலத்திலே உங்களுடைய பின்புறம் படும் பொழுது நிலத்திலிருந்து வரக்கூடிய அந்த சக்தி உங்கள் மையப்பகுதிக்கு வந்து உங்களுடைய மனதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை அடைவீர்கள். உங்களுடைய சக்தி அந்த தொப்புளான மையப்பகுதிக்கு வந்து விடுகிறது. இங்கே அந்த சென்டரிங் என்று சொல்லக்கூடிய மையப்பகுதிக்கு உன் மனநிலையை கொண்டு வருவது அது தலையாக இருக்கலாம் நெஞ்சு பகுதியாக இருக்கலாம் அல்லது தொப்புள் பகுதியாக இருக்கலாம் அல்லது பின்புற ஆசனத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கலாம். அந்த இடம் முக்கியமல்ல, ஆனால் நீங்கள் சென்டரிங் ஆவது தான் முக்கியம். ஸோ வித் திஸ் ஃபிலாசபி ப்ளீஸ் கான்சென்ட்ரேட் அண்ட் கெட் ட்ரெயின்ட். பேக் பார்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Each and every part of your body is important, especially the place which connects the body to the earth, that is the center part, is very important. Daily at least you have to sit on the ground with the proper balance, then you get the centering. This is the sutra. Now please tell me, what do you understand, sir? Close your eyes, close your eyes. Everybody close your eyes. What do you understand? Close your eyes and sit in the posture and say. Close your eyes, everybody. We don't know the center of, we don't know the sense of the buttocks. We are always using our buttocks, but we don't know any sense in our buttocks. So we want to know that sense of the buttocks. We should do that. We should do some practice. First, we have to do the practice. You take anything in your part of your body, whether it can be a hand or a leg. Just you concentrate. If you take your hand, just concentrate for 15 minutes. Just you think, you just concentrate only on your hands. So if you do that for at least for 18 days, just you can feel that what it happens in your hands. It may be you can feel it flow of the blood in your hand and pulse of the pulse. You can also sensible of your pulse. So same things. If you continue for 18 days, you will get the new. After 18 days, you will come to know. You will feel that you will get a new hand. The same thing. If you follow okay, in my dear new friend, this you are going to do, right? Yes. You're going to do. That's yes. What you have learned daily. At least after exactly 3 plus 3, 6 weeks, you have to tell what has happened. Okay, give to him. Close your eyes and sit in the Padmasana position. ये शिवा सूत्र मेरे लिए बहुत फायदेमंद है. इसमें मैंने वो सारी चीज़ देखी जो मैं पहले कभी नहीं देखा. मैं ये फील किया कि मेरे पास कोई ग्रेविटी कोई स्पेस नहीं है. मैं जो फील किया कि मैं एम्प्टी स्पेस में घूम रहा हूँ और मैंने वो सारा चीज़ देखा जो भगवान ने मुझे चाह रहा था. और मैं चाह रहा हूँ कि वो मैं जो अचीव करना चाहता हूँ वो मैं कर सकूँ. और जब ये मैं सुधर कर रहा तो मुझे बहुत आनंद मिला और मैं चाहूँगा कि ये हमेशा करता रहूँगा.
When I close my eyes, that time I learnt hand very important. Every day we have to do some work in the hand while writing and eating. We used to do work in hands only. Then I got buttocks also most important when we will sleep on the bed and we will sit on the table or chairs like that. It is very important. Every day I have to do some meditation like that. Thank you. Good. Anybody who wishes to say? Anybody who wants to say can say. Close your eyes, everybody. Please close your eyes. Please close your eyes. Never open. Anybody who wants to say can say. You want to say anything? Okay, good. So let us continue with the 20th later. Thank you very much. நண்பர்களே, சிவசூத்ரா 20 என்ன சொல்லுது? இந்த மூவிங் வெஹிக்கிள் என்றால் போகக்கூடிய போக்குவரத்து சாதனங்களான பஸ்ஸு, ட்ரெயின் அல்லது கட்ட வண்டியில் ஏதாவது போகும்பொழுது பை ரிதமெட்டிக்கலி ஸ்வேயிங், அந்த அசைவுக்கு தகுந்தபடி நீயும் அதனுடன் சேர்ந்து அசைந்து கொடு, எக்ஸ்பீரியன்ஸ், அதன் மூலமாக ஒரு அனுபவத்தை பெறு. ஆர் இன் எ ஸ்டில் வெஹிக்கிள், அப்படி ஒரு மாட்டு வண்டி கிடைக்கவில்லை, பஸ் கிடைக்கவில்லை என்றால் இருக்கக்கூடிய இடத்திலே பை லெட்டிங் யுவர் செல்ஃப் ஸ்விங்கிங் அப்படின்னா நீங்கள் அப்படி உங்களுக்குள்ளேயே சுற்ற வேண்டும். ஸ்லோயிங் இன்விசிபிள் சர்க்கிள்ஸ், அப்போ இன்விசிபிள் என்றால் கண்ணுக்கு தெரியாத, புலப்பட முடியாத சர்க்கிளில் நீங்கள் சுற்றி கொண்டே இருக்கும் பொழுது என்ன ஆகிவிடுகிறது என்றால் உங்கள் உடம்புக்கும் மனது ஆன்மாவுக்கும் வேறுபாடுகளை நீங்கள் அறிகிறீர்கள். சிவன் சொல்வது போல, இப்போ வண்டியில் போகிறீங்க, ட்ரெயினில் போய்கொண்டு இருக்கும் பொழுது அந்த ட்ரெயினுடைய அசைவுகளுக்கு தகுந்தபடி நீங்கள் அசைவதில்லை, அதற்கு எதிர்மறையாக செல்கிறீர்கள். அந்த எதிர்மறையாக செல்லும் பொழுது என்ன ஆகிவிடுகிறது? சோர்வடைகிறது உடம்பு. ரெண்டு நாளாக ட்ரெயினிலே போகிறீர்கள். ட்ரெயினில் போகும்போது என்ன ஆகிறது? அந்த ட்ரெயினுடைய அசைவுகளுக்கு தகுந்தபடி அசையாமல் நீங்கள் அந்த இதற்கு எதிர்ப்பாக உங்கள் உடம்பை செலுத்தி கொண்டிருக்கும் பொழுது சோர்வடைந்து விடுகிறீர்கள். ஸோ சிவசூத்ரா 20 என்ன சொல்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, அதனுடன் அசைவுக்கு தகுந்தபடி நீங்கள் சென்று கொண்டு விடுங்கள். ஒரு குடிகாரரை எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லது நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் ரெண்டு பேரும் போகிறீங்க பஸ்ஸில், ஒரு குடிகாரரும் வருகிறார், நீங்களும் போகிறீருங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா குடிகாரருக்கு சோர்வே இருக்காது, ஆனால் உங்களுக்கு சோர்வு இருக்கும். ஏனென்று பார்க்கும் பொழுது குடிகாரனுக்கு அந்த பஸ்ஸு வலது பக்கம் திரும்பும் பொழுது அவன் இடதுபுறமாக மாற மாட்டான், ஆனால் நீங்கள் மாறுகிறீர்கள். அப்படி நீங்கள் பஸ்ஸில் 12 மணி நேரம் உங்களை அறியாமலே நீங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது உடம்பு சோர்வாகி விடுகிறது, ஆனால் குடிகாரனுக்கு சோர்வடையாது. அதே போன்று குழந்தைகளுக்கும் பார்த்தீர்கள் என்றால் அந்த சோர்வடையாது, ஏனால் குழந்தைகள் அந்த எதிர்ப்பு சக்தியை காண்பிக்க மாட்டார்கள். அதற்கு திசைக்கு தகுந்தபடி அவர்கள் தங்கள் உடலை மாற்றிக்கொண்டு இருப்பார்கள். அதே போன்று சிவசூத்திரத்தில் சொல்லக்கூடிய விஷயம் என்ன என்று பார்க்கும் பொழுது, நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு ஒரு வாகனம் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, ஒரு இடத்துல நின்று கொண்டு நீங்கள் சுற்றி கொண்டே இருங்கள். நீங்கள் சுற்றி கொண்டே இருக்கும் பொழுது என்ன ஆகிவிடுகிறது? திடீரென்று நின்றுவிட்டு பார்க்கும் பொழுது உடல் நின்றுவிடுகிறது, ஆனால் மனது சுற்றி கொண்டே இருக்கிற நிலையை பார்க்கிறீர்கள். அப்பொழுது இந்த சிவன் என்ன சொல்கிறார்? அந்த நிலையிலே நீ அனுபவி என்று சொல்கிறார். அந்த நிலையிலே பார்க்கும் பொழுது இந்த உடல் வேறு, ஆன்மா வேறு. இப்போ இந்த உடல் வேறு, ஆன்மா வேறு என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த தத்துவம் தான் இந்த 20th சிவசூத்திரமானது. ஒரு குழந்தை அன்னையினுடைய கருவிலே குழந்தையாக உருவெடுக்கும் பொழுது ஒரு குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அந்த ஆன்மா அந்த குழந்தையினுடைய உடலிலே வந்து சேர்ந்து விடுகிறது. பிறந்த குழந்தை கொஞ்ச நாட்களில் பார்த்தீங்கன்னா 1 மாதம் வரைக்கும் ஒற்றை கண்ணில் தான் பார்க்கும், 2 கண்களிலே பார்க்காது. அதனுடைய கண்மணியை பார்த்தீர்கள் என்றால் ஒன்று தான் பார்க்கக்கூடிய சக்தியை பெற்றிருக்கும். அது கொஞ்சம் நாட்கள் ஆக ஆகத்தான் அதனுடைய முழு ஆன்மா அந்த குழந்தையின் உடலிலே சென்றடைகிறது. ஸோ நம் வயது ஆக ஆக நாம் என்ன நினைக்கிறோம் என்றால் நாமும் நம் உருவமும் ஒன்று என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். நாம் நம் உருவம் 2 ஒன்று என்று நினைக்கிற பொழுது அங்கே என்ன வருகிறது? பல பிரச்சனைகள் வருகிறது. மனசங்கடம், சோகம், கஷ்டம், வேதனைகள் எல்லாம் வருகிறது. ஒன்றை அறிந்து கொள்ளும் பொழுது, இந்த பயிற்சி மூலமாக ஒன்றை அறிந்து கொள்ளும் பொழுது, இந்த உடல் வேறு, ஆன்மா வேறு என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்றால்
வாழ்க்கை வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு ஞானத்தை பெற்றவர்கள் போல் ஆகிவிடுவீர்கள். ஸோ இந்த சிவசூத்ரா 20 இந்த பயிற்சியை தினமும் பயின்று அதனுடைய முக்கியத்துவத்தை அதனுடைய சிறப்பம்சத்தை அறிந்து கொள்ளுங்கள். தேங்க்யூ.